வணக்கம். மீன ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற என்ற திருக்குறள் கூறும் கருத்தின்படி நடந்து வருவீர்கள். மனதில் எந்த விதமான குற்றமான நோக்கமும் இன்றி செய்கின்ற நல்ல காரியம்தான் அறம் ஆகும். சுயநல நோக்கத்தோடு எந்த தர்மத்தினை செய்தாலும் அது வெறும் ஆடம்பரம்தானே தவிர அறம் ஆகாது என்ற கருத்தினில் உறுதியாக நிற்பீர்கள். கடந்த ஒரு வருட காலமாக சிரமத்தினை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நிம்மதியை தரும் வகையில் அமையும். ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் தனது நேரடி பார்வையை உங்கள் ராசியின் மீது செலுத்துவதால் குரு பலத்தினை அடைகிறீர்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் தடைபட்டிருந்த உங்கள் ஆசைகளும் விருப்பங்களும் வருகின்ற ஒரு வருட காலத்திற்குள் நிறைவேறும். குருவின் பார்வை ஜென்ம ராசியின் மீது விழுவதால் எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். எப்போதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மனதில் இருந்து வந்த விரக்தியான எண்ணங்கள் அகன்று மன நிம்மதி காண்பீர்கள். மனதில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இது. ஜென்ம ராசிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியை கவனித்து வருவதால் வாழ்வியல் தரம் உயர்வடைய காண்பீர்கள். மூன்றாம் இடத்தின் மீது விழும் குரு பகவானின் சிறப்பு பார்வை மனதில் தைரியத்தை அதிகரிக்க செய்யும். உடன் பிறந்தோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். முக்கியமான நேரத்தில் எதிர்பாராத வகையில் உதவிகள் வந்து சேரும். எந்த ஒரு பணியும் உங்கள் முயற்சியால் தடையில்லாமல் நடந்தேறும். சிந்தனையில் தோன்றுவதை உடனடியாக செயல்படுத்த முயற்சித்து வெற்றி காண்பீர்கள். வெற்றியை தரும் பதினோராம் இடத்தின் மீது விழும் குரு பகவானின் பார்வை உங்களின் வெற்றியை உறுதி செய்யும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவார்கள். ஆயினும் உயர்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்க சிரமப்பட வேண்டியிருக்கும். அவ்வப்போது ஞாபக மறதிக்கு ஆளாகி வருவதால் கூடுதல் பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்பிஏ படித்து வரும் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். சிவில் சர்வீஸ் தேர்விக்கான பயிற்சி பெறும் மாணவர்கள் பலன் பெறுவர். அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு கடந்த காலத்தில் திருமண தடை கண்ட பெண்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குருவின் அனுக்கிரகத்தால் இந்த வருடத்தில் திருமண வாழ்வினில் அடியெடுத்து வைப்பார்கள். குருபலத்தின் காரணமாக இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற துவங்கும். தொழில் உத்தியோகம். குரு பகவானின் இந்த பெயர்ச்சி நிலை தொழில் முறையில் உங்களுக்கு பெருத்த மாறுதலை தோற்றுவிக்காது. எனினும் குருவின் பார்வை பலத்தினை பெற்றிருக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் யாவும் நன்மை தரும் வகையிலேயே முடிவடையும் என்பதால் அலுவலகத்தில் முக்கியத்துவம் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் நற்பெயர் காண்பதோடு பதவி உயர்வுக்கான வாய்ப்பினை அடைவீர்கள். அரசியல்வாதிகள் குறிப்பிட தகுந்த மாற்றத்தினை காண்பார்கள். ஆசிரியர்கள், அரசு துறை அலுவலர்கள், ஐடி துறை பணியாளர்கள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள் ஆகியோர் சிறப்பான முன்னேற்றத்தினை காண்பர். சுயதொழில் செய்பவர்கள் சற்று கூடுதலான அலைச்சலை சந்திக்க நேர்ந்தாலும் தொழில்துறையில் நல்ல பெயரை அடைவார்கள். மூளையை மூலதனமாக கொண்டு தொழில் செய்பவர்கள் தரகு, கமிஷன், தொழில் செய்து வருவோர், ரியல் எஸ்டேட், புரோக்கர்கள், முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள், ஆலய அர்ச்சர்கள், வேத விற்பனையர்கள் ஆகியோருக்கு பொற்காலமாக அமையும். பொதுவான நிலை. குரு பகவான் ஏழாம் இடத்தில் இணைவினை பெற்றுள்ள இக்காலகட்டத்தில் ஆன்மீக பெரியோர்கள், சாதுக்கள், சன்னியாசிகளுடன் சந்திப்பு வாய்ப்பு நிகழும். இக்கட்டான சூழலில் ஏதேனும் ஒரு வகையில் உதவி கிடைக்க காண்பீர்கள். இயற்கையில் உங்கள் விரும்பியான உங்களுக்கு குரு பகவானின் பார்வை பலம் அடுத்த ஒரு வருடத்திற்கு நற்பண்புகளை வாரி வழங்கும் வகையில் அமையும். வாழ்க வளமுடன். பரிகாரம். பிரதி மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் குடும்பத்தினரோடு இணைந்து சிவபூஜை செய்வது நல்லது. பௌர்ணமி நாளில் ஏலக்காய் தோல், சர்க்கரை கலந்த பாலினை சோமாஸ்கந்தருக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது நன்மை தரும். நேரம் கிடைக்கும் போது திருவாரூர் திருத்தலத்திற்கு சென்று அருவுருவமாய் காட்சி தரும் தியாகராஜ சுவாமியை தரிசித்து வாருங்கள். வளம் பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.